ஸோ ஹே ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சீசன் 13 வீக் 8 மிஷின்ஸ் தான் கைஸ் இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். அதாவது சீசன் 13 கடைசி வாரத்துக்கான மிஷின்ஸை வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் கிடச்சிரும். இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே கைஸ், இப்போ வந்து எப்பயும் போல் வந்து ஆர்பி செக்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்பி செக்ஷன் ஓப்பன் ஆகிடுச்சு கைஸ். இப்போ வந்து மிஷின்ஸ்க்கு வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ மிஷின்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக் 8 வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கும். எனக்கும் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு மிஷின் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ராயல் பாஸ் வந்து அப்கிரேட் பண்ண உங்களுக்கான மிஷின்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர் சிம்பிள் வந்து போட்டிருக்கு. பார்ட்னர் சிம்பிள்னா என்னென்னு உங்களுக்கே வந்து தெரியும். அதாவது உங்கள் கூட வந்து ராயல் பாஸ் பிளேஸை வந்து கூட்டிகிட்டு போய் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆர்பி பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் கைஸ். ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்குன்னா ஃபினிஷ் இந்த டாப் 3 ஸ்குவாட் மேட்ச் 2 times போட்டிருக்கு. அதாவது வந்து ஸ்குவாட் மேட்ச் வந்து ப்ளே பண்ண சொல்கிறாங்க. டாப் 3 வந்துட்டிங்கன்னா 2 times வந்து டாப் 3 வரணும். வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த மிஷின் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கில் 20 enemies வித் வெக்டார் இன் எனி மோடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெக்டார் இன் எனி மோடுன்னு சொன்னாலே நீங்கள் வந்து டிடிஎம் வந்து போட்டுருங்க. டிடிஎம் போட்டு வெக்டார் வந்து லோட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ லோட் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 20 enemies வந்து கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மிஷின் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் ஃப்ளேர் கன் இன் 5 matches இன் கிளாசிங் மோட். ஸோ ஃப்ளேர் கன் வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணோம். இந்த மிஷின் உங்களுக்கே வந்து புரிஞ்சிருக்கும்னு வந்து நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஒன் மாதிரி. ஃபஸ்ட்டுலாம் வந்து 3 கொடுத்துட்டு 1 வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க. இப்போ 2 வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஈஸியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கில் 8 enemies இன் ஏ சிங்கிள் மேட்ச் இன் கிளாசிங் மோட். ஸோ இதுவும் கொஞ்சம் ஈஸி தான். அப்படி இல்லைனா வந்து கில் மோர் தென் 16 players இன் ஏ சிங்கிள் மேட்ச் இன் அரீனான் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து டிடிஎம்மில் 16 enemies வந்து கில் பண்ணி ஆகணும் சிங்கிள் மேட்ச்சில். பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு 125 RP பாயிண்ட்ஸ் வந்து தராங்க கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ராயல் பாஸ் வந்து அப்கிரேட் பண்ணாதவங்களுக்கான மிஷின்ஸ் இதெல்லாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் மிஷின் இது. ஸோ யூஸ் பெயின் கில்லர் 28 times இன் கிளாசிங் மோட். ஸோ பெயின் கில்லர் வந்து யூஸ் பண்ணி ஆகணும் கைஸ். ஒரு 28 times வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மிஷின் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து சூஸ் த பெஸ்ட் ஒன் மாதிரி 3 கொடுத்துட்டு 1 வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து லேண்ட் பண்ணுற மிஷின் தான் மூணுமே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் டாப் இன் இஐ போஸா மிராமரில் லேண்ட் பண்ணோம். அப்படி இல்லையா செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பூட் கேம்ப் ஷானாக்கில் வந்து லேண்ட் பண்ணோம் அது மேலே. அப்படியும் இல்லையா ஹாஸ்பிட்டலில் வந்து லேண்ட் பண்ணோம். இது வந்து எறாங்கல் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு வந்து பில்டிங் மேலே வந்து 3 times வந்து ஜம்ப் பண்ணால் மட்டும் போதும் உங்களுக்கு 50 RP பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்குது கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு கில் 1 enemy வித்தின் 60 seconds ஆஃப் லேண்டிங் இன் கிளாசிங். அதாவது லேண்ட் ஆன ஒரு 60 seconds ஒரு எனிமியாவது கில் பண்ணி ஆகணும். பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மிஷின் வந்து கம்ப்ளீட் தான். நெக்ஸ்ட்டு டீலே டோட்டலாக 500 damage வித் ஹெட் ஷாட் இன் கிளாசிங் மோட். ஸோ அதாவது வந்து ஹெட் ஷாட் அடிங்க, 500 damage வந்து ஹெட் ஷாட் மூலமாக வந்து வந்துருச்சுன்னா உங்களுக்கு இந்த மிஷின் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். 50 RP பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் லெவல் 3 helmet இன் 10 matches. இது உங்களுக்கே வந்து புரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் வந்து லெவல் 3 helmet வந்து பிக் பண்ணால் மட்டும் போதும் 10 matches உங்களுக்கு இந்த மிஷின் வந்து கம்ப்ளீட் ஆகும் கைஸ். ஸோ ஃபைனல் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா கில் 3 enemies வித் M24. ஸோ M24 3 enemies வந்து கில் பண்ணிவிடும் கைஸ். ஸோ பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மிஷின் வந்து கம்ப்ளீட் ஆகும். எனி மோடு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து டிடிஎம் போட்டு M24 ஒரு 3 enemies வந்து கில் பண்ணிக்கோங்க. சரி ஓகே கைஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோவில். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ பாபா. அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.